Hi friends, welcome to Ramli's Kitchen. இன்னைக்கு நம்ம ரம்லீஸ் கிச்சன்ல தேங்காவை வச்சு ஒரு சூப்பரான போலி தான் பார்க்க போறோம். நம்ம போலி அப்படினாவே கடலை பருப்பு வேக வச்சு வெள்ளத்தோட கலந்து ரொம்ப நேரம் ஆகும் செய்யறதுக்கு. ஆனா இந்த தேங்காய் போலி 10ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிரலாம். ரொம்பவே சாஃப்ட்டான டேஸ்டியான இந்த போலி எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட ரம்லீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த சாஃப்ட்டான சூப்பரான போலி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். फर्स्ट और मिक्सिंग बाउल எடுத்துக்கோங்க. அதுல 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சு எடுத்துக்க போறேன். நடுவுல 2-3 டைம்ஸ் எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு இந்த மாவு ரொம்ப சாஃப்ட்டா கிடைக்கும். நீங்க எண்ணெய் எவ்வளவுக்கு எவ்வளவு சேத்துறீங்க அந்த அளவுக்கு இந்த மாவு ரொம்ப சாஃப்ட்டா கிடைக்கும் நமக்கு. இங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவை நம்ம ஒரு 1/2 hour நல்லா ஊற வெச்சிரணும். அப்பதான் நமக்கு போலி சாஃப்ட்டா கிடைக்கும். இது ரெடியா இருந்தா போதும். நமக்கு போலி 10 to 15 minutes குள்ள செஞ்சு முடிச்சிரலாம். சோ இதை நீங்க நல்லா 1/2 hour ஊற வைக்கணும். இதல கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்ணி இத 1/2 hour ஊற வெச்சிரலாம். இப்போ ஒரு pan-ல 1/2 கப் அளவுக்கு தண்ணி, 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்து இந்த அளவுக்கு நான் கொதிக்க வச்சு எடுத்துக்கேன். இதுல துருவன தேங்காய் 1 கப் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க. வெல்லத்தோட சேர்த்து இந்த தேங்காய் நல்லா வேகணும். இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் நல்ல फ्लेவர் கொடுக்கும். அதுக்காக தான் சேர்த்துக்கறோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா இத வதக்கிருங்க. அதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நல்லா திக்கா வந்திரணும். இப்போ ஆறனதுக்கு அப்புறம் இத சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு போலி சைஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க இத உருட்டி எடுத்துக்கோங்க. எனக்கு இதல 10 உருண்டைகள் வந்துச்சு. ஊற வச்ச மாவு பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு. இதையுமே நான் சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துக்க போறேன். இந்த மாவுலயே எனக்கு 10 உருண்டைகள் கிடைச்சது. 1 கப் மாவுக்கு 10 உருண்டை, அதே போல 1 கப் தேங்காய் துருவலுக்கு 10 உருண்டை எனக்கு கிடைச்சது. ஒரு பாலித்தீன் கவர்ல கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. கையில எண்ணெய் தடவிட்டு மைதாவை எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம கையில நல்லா இந்த மாதிரி உள்ளங்கையில வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துக்கோங்க. கவர் ஃபுல்லா நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாவை நல்லா உள்ள நடுவுல இப்படி தட்டிக்கோங்க. அதுக்கு அப்புறம் நடுவுல அந்த தேங்காய் பூ நடத்த வச்சுக்கோங்க. 4 பக்கம் நல்லா கவர் பண்ணிக்கணும். நடுவுல இது கேப் இல்லாத அளவுக்கு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. இப்போ இத நம்ம அந்த கவர்ல வச்சு நல்லா தட்டிக்கலாம். கவர் ஃபுல்லா நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிருக்கோம் இல்லனா அந்த மாவு ஒட்டிக்கும். அதுக்காக நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிசா தட்டி எடுத்துக்கோங்க. இது ஒண்ணுமே ஆகாது. ஈஸியா பண்ணிடலாம். அவ்வளவுதான், நமக்கு ரெடி ஆயிருச்சு. ஸ்டவ்ல ஒரு தோசை தவா வெச்சுக்கோங்க. அதுல ஃபுல்லா நெய் இல்லனா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் நெய் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அதுல இந்த மாவை சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். அதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்ப நான் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கறேன். அதையும் நல்லா நம்ம 1 நிமிஷம் வேக விட்டுறலாம். நெய் சேர்த்து வேக வைக்கிறதால அதனோட फ्लेவர் ரொம்பவே நல்லா இருக்கும். நெய்யோட फ्लेவர் பிடிக்காதவங்க நீங்க எண்ணெயில கூட இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இத எடுத்துறலாம். கலர் பாருங்க, கோல்டன் கலர்ல வந்திருக்கு. பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நம்மளுடைய சூப்பரான தேங்காய் போலி ரெடி ஆயிருச்சு. இப்போ இது எவ்வளவு சாஃப்ட்டா வந்திருக்குன்னு பார்க்கலாம். உள்ள நம்ம வெச்சிருக்க ஸ்டஃபிங்லாம் பாருங்க, இந்த அளவுக்கு ட்ரான்ஸ்பரண்டா தெரியுது. ரொம்பவே சாஃப்ட்டா வந்திருக்கு. வெளிய நல்ல மாவு சாஃப்ட்டாவும், உள்ள அந்த தேங்காய் துருவெல்லாம் ஜூசியாவும் சாப்பிறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு. இதே மாதிரியே நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் நினைச்சீங்கன்னா இதுவரைக்கும் ரம்லீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.